வணக்க நண்பர்களே, முதல் போட்டியிலேயே நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. டாஸ் வின் பண்ண விராட் கோலி நாங்கள் வந்து பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நம்பர் 3 தான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தாரு. ரோஹித் சர்மாவும் கேஎல் ராகுலும் தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. ரோஹித் சர்மா வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஓப்பனர், அவர் கண்டிப்பாக ஓப்பனிங் பொசிஷனில் தான் இருப்பார். ஆனால் நான் ஐபிஎலுக்கு முன்னால் வேறு முடிவு வச்சுருந்தேன். ஐபிஎல்லில் கேஎல் ராகுல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண காரணத்தினால நான் என் முடிவை மாற்றிக்கிறேன். நான் வந்து நம்பர் 3 இறங்க போகிறேன், கேஎல் ராகுலை ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த 11 பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மற்றும் நம்மளோட ரோஹித் சர்மாக்கு ரெஸ்ட் அளிக்கப்பட்டிருந்துச்சு. மற்ற 13 பிளேயர்களை வச்சு ஆடினாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா 13 பிளேயர்களுக்கும் வாய்ப்பு அளிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஷர்துர் தாக்கூர் ரவீந்திர ஜடேஜாக்கு பவுலிங்கை வாய்ப்பே கொடுக்கல. மற்றபடி 5 பவுலர்களோடு தான் போனார் விராட் கோலி. இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அணியிலிருந்து ஓப்பனரான ராய் பட்லர் வந்து களமிறங்கினாங்க. பட்லர் 18 ரன் இருக்கும்போச்சில் ஷமி போட்ட பால் போல்ட் ஆகி அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் மல்லனும் ராயும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. செமி போட்ட பாலில் ராய் 17 ரன்னுக்கு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் மல்லன் பார்த்தீங்கன்னா ராகுல் சங்கர் போட்ட பாலில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் உள்ள வந்து பாரிஸ்டர் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேரும் 50+ பார்ட்னர்ஷிப்பும் வச்சாங்க. அதில் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 30 ரன் இருக்கும் போச்சுல செமி போட்ட பால் போல்ட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பாரிஸ்டோவும் மோயினலியும் ஆட ஆரம்பித்தாங்க. பாரிஸ்டோ 49 ரன் இருக்கும் போச்சுல நம்மளோட பும்ரா போட்ட பால் ஸ்டெம்ப் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். அவர் 49 ரனில் 50 மிஸ் பண்ணிட்டு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் உள்ள நின்னா மோயின் அலி பார்த்தீங்கன்னா 43 ரன் அடிச்சாரு. லாஸ்ட் ஓவரில் மட்டும் 20 ரன் அடிச்சாரு. இதனால புவி பார்த்தீங்கன்னா 54 ரன்னுக்கு போனார். ரொம்பவே காஸ்ட்லியாக போனார் 4 ஓவரில். இருப்பினும் அந்த டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 188 ரன், 5 விக்கெட், 20 ஓவருக்கு இழந்திருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர் மிகப்பெரிய ஸ்கோர் தான். ஏன்னா இது ஒரு வார்ம் அப் மேட்ச் தான், அதனால பிரச்சனை இல்லை, நம்ம இந்தியா அணி வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எஸ், அதே போல தான் அமைஞ்சிச்சு. இந்தியா அணியோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துடலாம். பவுலிங்கை பொறுத்தளவில் புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் போட்டு 54 ரன் கொடுத்தார், எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்க முடியல. முகமது ஷமி 4 ஓவர் போட்டு 40 ரன் கொடுத்தார், 3 விக்கெட் எடுத்திருந்தார். 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே 40 ரன்ங்கிறது வந்து ரொம்பவே காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து எக்கனாமிக்கலாக போட்டிருந்தார், 4 ஓவர் போட்டு 23 ரன் கொடுத்தார், விக்கெட் எதுவுமே எடுக்கல. ராகுல் சகர் 4 ஓவர் போட்டு 43 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். மொத்தம் 3 பவுலர் பார்த்தீங்கன்னா 40 மேலே ரன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எக்கனாமி பார்த்தீங்கன்னா 10 மேலே போயிருக்குது. பும்ரா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் தான் எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டிருக்காங்க. இதில் பும்ரா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பிக் ஆஃப் த பவுலர்னு பார்த்தீங்கன்னா சமி 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே எக்கனாமிக்கலாக போட்டது இந்த ரெண்டு பவுலர்களாக தான் இருக்காங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் பும்ராவாக தான் இருக்காங்க. சரி, இந்த 188 ரன்னை நம்ம இந்திய அணி எவ்வளோ சீக்கிரம் சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. செகண்ட் இன்னிங்ஸுக்கு களமிறங்கினது நம்மளோட கேஎல் ராகுல், இஷான் கிஷன் தான். ரோஹித் சர்மா கிடையாது, நம்ம முன்னால் சொன்னது போல அவருக்கு வந்து ரெஸ்ட் அளிக்கப்பட்டிருந்துச்சு. இதில் இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 பாலுக்கு வர 8 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் கேஎல் ராகுலோட அதிரடி வேற லெவலாக இருந்துச்சு. 24 பாலுக்கு 51 ரன் அடிச்சார் கேஎல் ராகுல். இந்த ஒரு நாக் அவருக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தனால தான் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து, உங்களோட கருத்தும் அதாக தான் இருக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸில் அவரால் இப்படி ஆட முடியல. இதுக்கு காரணம் அவருக்கு வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம், மற்றவங்களை யாரையும் பண்ண முடியல. ஆனால் இது இந்தியா டீமில் அந்த ஃப்ரீடம் அவருக்கு கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்ம் அப் மேட்ச், நீ போய் ஆடுறா, நீ தான் ஓப்பனிங் பெர்மனன்ட் ஓப்பனர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவரோட இன்டென்ட்டை காமிக்க ஆரம்பித்தார். ஏன்னா பின்னால் வந்து பெரிய தலைக்கட்டுங்க இருக்குது, நம்ம அவுட் ஆனாலுமே பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அடிக்கணும் அந்த ஒரு தாட்டுக்கு போனார். 3 6 6 பவுண்டரி அடித்து 200 மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சு 24 பாலுக்கு 51 ரன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் எதிர்பாராத விதமாட்டு 50 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்து விராட் கோலி வந்தார். எல்லாரும் சர்ப்ரைஸாக பார்த்துருப்பீங்க. நான் சர்ப்ரைஸாக பார்க்கல. காரணம் என்னென்னா விராட் கோலி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அதனால் அவர் தான் வருவார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அதே போல் அவர் வந்தார். இஷான் கிஷனோட டேன் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிச்சு. அவர் அவரோட ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். 46 பாலுக்கு 70 ரன் அடித்தார். அவர் ரிட்டையர்ட் ஹெட் ஆகி போனார், அதாவது அவருக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் உள்ள வர்றதுக்காக வந்தார். 3 6 7 பவுண்டரி அடித்தார் இஷான் கிஷன். அவர் வந்து 70 ரன் அடிச்சுட்டு நாட் அவுட்டில் உள்ளே போனார். விராட் கோலி பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் போட்ட பாலை ஒரு டேக்அப் பண்ண போவார். 13 பாலு 11 ரன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் ஸ்ட்ரைட்லி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருப்பார். இருப்பினும் சாம்பியன் பிளேயர்கள் பெரிய லீக்ல வந்து நல்லாவே ஆடுவாங்க. ஆனால் சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்த வாய்ப்பு அவர் பயன்படுத்திக்கிடல. 9 பாலுக்கு 8 ரன் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு வழியாட்டு மேட்சை முடித்தாங்க. ஹர்திக் பாண்டியா 10 பாலுக்கு 12 ரன் அடித்தார். பண்ட் 14 பாலுக்கு 29 ரன் அடித்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 19 ஓவரில் இந்த டார்கெட்டை வந்து இந்தியா அணி வந்து எட்டிட்டாங்க. இதனால் ஃபஸ்ட்டு வார்ம் அப் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஷர்துர் தாக்கூர், ரவீந்திர ஜடேஜா, ரோஹித் சர்மா இவங்களுக்கெல்லாம் அடுத்த மேட்சில் வாய்ப்புகள் அளிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த இதில் கொடுத்த வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டார் இஷான் கிஷன். இருப்பினும் அவர் பேக்கப் பிளேயர் தான் இருக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவோட பிளேஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது எல்லாத்துக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப டீப்பாக இறக்கியிருக்காங்க, கொஞ்சம் பண்ட்டுக்கு மேலே இறக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட கருத்தாக இருக்குது.
கிடையாது. இருப்பினும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு இந்தியா டீமை பொறுத்தளவில். இந்தியா அணி ஃபஸ்ட்டு வார்ம் அப் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தனன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்கு கிரிக் ஃபார் யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளு கொடுத்து வச்சுக்கோங்க. நல்லது நிற்பும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நம்ம மற்ற மேட்செல்லாம் நாளை காலையில் இது போடுறேன். நன்றி, வணக்கம்.